ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டூ லேர்ன்லேருந்து சரவணன். இது உங்கள் தமிழ் மல்டிமீடியா சேனல். இந்த சேனலில் எல்லா விதமான அடோப் சாஃப்ட்வேரும் நம்ம தமிழில் டியூட்டோரியல்ஸாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு பிடித்தமான சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் இருந்தாலும் கூட நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் உள்ளே வந்து தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அதாவது ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், இப்படி தனித்தனியாக பிளேலிஸ்ட் உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஃபஸ்ட் லெசன்லேருந்து எல்லாமே உள்ளே பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் லெசன்ஸ் எடுக்கிறேன். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3னு சொல்லி வரிசையாக கிளாஸ் 10 வரைக்கும் இருக்கும். இந்த 10 கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் மல்டிமீடியாவில் நல்லா ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோட்டோஷாப்போட லெசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்டுக்குள்ளே ஒரு பிக்சரை எப்படி கொண்டு வர்றது, ப்ளஸ் அந்த பிக்சரை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ மெயினான விஷயம். ஸோ நான் ஒரு பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது 1368x720 pixels இருக்கக்கூடிய ஒரு பேனர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென் டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணுங்கள். இதில் வச்சோன்னே நான் டெக்ஸ்ட்னே டைப் பண்ணுறேன். எனக்கு அதோட டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மேலே டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளே இருக்கும். ஸோ எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச மார்க்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏரியல் பிளாக் எடுத்திருக்கேன், 80% கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் பிளைனாக எம்டியாக இருக்குது. ஸோ எந்த விதமான ஒர்த் இல்லாமல் ஸோ நான் அதை ஒரு கிரேடியண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒயிட் அப்ளை பண்ணி, அதாவது ஒயிட் எடுத்துக்கிட்டு, இது வந்து ரேடியல் கிரேடியண்ட். ஸோ அந்த ரேடியன் கிரேடியண்ட் சென்டர்லேருந்து நான் மேல் நோக்கி டாப் பண்ணுறேன். அது என்ன ஆகுனா, உள்ளே ஒயிட்டில் ஆரம்பித்து வெளியே கிரே வரைக்கும், லைட்டு கிரே வரைக்கும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஈஸியான ஒரு விஷயம். ஸோ நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் இப்படி தான் டைப் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்குள்ளே ஒரு பிக்சரை உள்ளே கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ பிக்சர்ஸ் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க, சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் எந்த பிக்சரை உள்ளே கொண்டு வர்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ஃபோட்டோகிராஃபி கூட இந்த விஷயம் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வெட்டிங் பிக்சரை நான் இங்கே உள்ளே கொண்டு வரேன். ஸோ கொண்டு வந்தோடனே என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஒரு பல்பிங் பார் மாதிரி ஒன்று காமிக்கும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஸ்டரைஸ் லேயர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜ் வந்து போயிடும். அது ஆக்சுவலாக என்னென்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடியது. அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகி இன்னொரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த கிளாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த பிக்சரை இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் கிளிப் மாஸ்க்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் கிளிப் மாஸ்க் கிளிக் பண்ணாலும் இப்படி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் கீ இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சதுர டப்பாவில் அம்புக்குறி வந்து கீழ் நோக்கி காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் அதோடய ஷார்ட்கட் தான் இது. ஒன்ஸ் இந்த ஷார்ட்கட் ஆன உடனே மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிக்சரையும் செலக்ட் பண்ணியிருக்கணும். இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் உள்ளே எங்கே வேணும் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு பேரோட முகம் தெரியணும் அப்படின்னா இப்போ வச்சது எப்படி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எந்த விதமான பேர் கூட வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் இவரோட பேர் வந்து அக்கில் அப்படிங்கிறதுனா ஸோ அக்கில் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ரைட், இந்த மாதிரி. இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது வந்து பண்ணிட்டோம். ஸோ பட் ஆனால் இன்னும் வந்து நம்மளுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இது எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்னா, டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அதில் ரைட் கிளிக் பண்ணி மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். இது ஒரு லேயரோட ஸ்டைல் கொடுக்குற ஆப்ஷன். அதாவது பெவல், ஸ்ட்ரோக், இன்னர் ஷேடோ, இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே கிளாஸஸில் பார்த்துருக்கோம். பட் இது என்ன செய்யுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் ஒன்ஸ் பெவலுங்கிறத கிளிக் பண்ணோன்னே, பெவல் என்னென்னா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அது வெளிநோக்கி இழுக்கப்படுறது தான் பெவல். ஸோ இந்த மாதிரி. ஸோ டெப்த்து எவ்வளோ டெப்த்து கொடுக்குறோம். ஸோ இன்னரில் வேணுமா, அது அவுட்டரில் வேணுமா அப்படிங்கிறது தான். வெளிநோக்கி இருக்கணுமா, உள்நோக்கி இருக்கணுமா,
ஸோ இன்னர் பெவல் நான் கொடுத்துருக்கேன், என்னோடதில் டவுன் கொடுத்துருக்கேன், இல்லைனா அப்சைட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக தெரியும். இதை நான் சாஃப்ட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதை கிறிஸ்பி சாஃப்ட் பண்ணலாம், இல்லை இதோட சைஸ் பெவல் சைஸ் என்ன சைஸ் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த சதுர கட்டை மாதிரி இருக்கு இல்லையா, இது தான். ஸோ இது வந்து எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சாஃப்ட், ஸோ பெவலோட டெப்த்து எந்த அளவுக்கு டெப்த் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மெயின். தென் அவுட்டரில் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கில் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் எவ்வளோ வேணுங்கிறது. ஸோ நான் 1 மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அந்தளவுக்கு மட்டும்தான் எடுக்கும். ஸோ அதே இதை நான் 10 கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி, இதுதான் ஸ்ட்ரோக். ஸோ எனக்கு இந்த பிக்சருக்கு ஸ்ட்ரோக் தேவையில்லை. இன்னர் ஷேடோ அப்படிங்கிறது உள் பக்கமாக இருக்கக்கூடிய நெல், ஸோ அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் விழுகணும் என்ன பண்ணணுங்கிறது தான். ஸோ நான் அதை வந்து ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு அதோடய ஒப்பாசிட்டி லெவலை நான் ரொம்ப கம்மி பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா அதிகமாக பண்ணிங்கன்னா பிளாக் ரொம்ப பிளாக்காக தெரியும். ஸோ ரொம்ப கம்மியாக 20%. அதே மாதிரி இன்னர் க்ளோ, உள்ளே இருக்கக்கூடிய க்ளோ, அந்த க்ளோ கலர் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணாலும் சோக் அப்படிங்கிறத அது பண்ணிங்கன்னா அது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத அதிகமாகும். ஸோ தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டில் நான் இன்னர் க்ளோவும் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு இதில் அந்த க்ளோ தெரியணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ மினிமமாக நல்ல ஒரு ரெட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10% to 20% வச்சுக்கிறேன். தென் ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ராப் ஷேடோ நான் கிளிக் பண்ணேன், இதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உள்ளே இது செலக்ட் ஆகிருக்கணும், இங்கே ட்ராப் ஷேடோங்கிறது இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவில் மூவ் பண்ணிங்கன்னா அந்த நிழல் எங்கெல்லாம் மூவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அழகாக மூவ் பண்ணி நீங்களே வச்சுக்கலாம். ஸோ நான் கீழே டவுனில் ஓரளவுக்கு இவ்வளோ தெரிகிற மாதிரி வச்சிட்றேன். அதோடய ஒப்பாசிட்டி லெவலை நான் அதிகம் பண்ணால் ஸ்ட்ராங் போல்டு டெக்ஸ்ட் கிடைக்கும். ஓகே, இந்த அவுட்டர் க்ளோவில் அதே மாதிரி தான், என்ன க்ளோ கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ நான் இதில் ஆரஞ்சு அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா சைஸ் பின்னாடி எரியக்கூடிய அந்த லைட் மாதிரி, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதை ரெட்டாக மாற்றினாலும் சரி, அதை நீங்கள் பச்சை கலரில் வச்சாலோ, அதாவது எந்த கலரில் வைக்கிறீங்களோ அந்த கலரில் ஒன்றான அந்த லைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு க்ரீன் நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த ஒப்பாசிட்டி லெவலை ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ப்ரெட்டு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கணுங்கிறது சைஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணிடுறேன், அதளவுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி. ஓகே, பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் ஓகே பண்ணினேன், கண்ட்ரோல் 0 கொடுங்க, உங்கள் டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ நார்மலாக இந்த எஃபெக்டே இல்லாமல் டெக்ஸ்ட்டு இப்படி வெறும் டெக்ஸ்ட்டாக ஆரம்பித்து இதை நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தோன்னே டெக்ஸ்ட் இந்த லெவலில் உள்ளே இருக்கும். ஸோ இது ஒரு பெட்டரான டெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஐடியா. இது ஒரு ஷார்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எஃபியில் என்னோடய சேனல் லிங்க் எடுத்து கூட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம், உங்கள் சேனல்ஸில் இந்த மாதிரி ஒரு சேனல் நடக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதிக சப்போர்ட் இருக்கும் போது நானும் அதிகமாக நிறையா வீடியோஸ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், வீடியோ டு லேர்ன் தமிழ், சரவணன். பாய் பாய்.